முதலாம் ஆண்டு பொது தமிழ் இயல் 1 கவிதை பேழை என்ற தலைப்பிலே யுகத்தின் பாடல் என்ற ஒரு பாடலை தந்திருக்கிறார்கள் இந்த பாடலை எழுதியவர் யாழ்ப்பாணத்திலே உள்ள புங்குடுதீவு என்று சொல்லக்கூடிய ஊரிலே பிறந்த கவிஞர் சு வில்வரத்தினம் அவர்கள் இவருடைய கவிதைகள் உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பிலே 2001 இல் தொகுக்கப்பட்டன இவர் கவிதைகள் இயற்றுவதோடு சிறப்பாக பாடுகின்ற ஆற்றலும் கொண்டவர் என்ற ஒரு குறிப்பை உங்களுக்கு நூல்வழியிலே கொடுத்திருக்கிறார்கள் அந்த வில்வரத்தனத்துடைய இரண்டு கவிதைகளிலிருந்து தேர்ந்தெடுத்த பகுதிகள் இங்கே பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார் இந்த இடத்திலே பிள்ளைகளே நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இதற்கு முன்னர் உள்ள தொகுப்புகளிலெல்லாம் அதாவது இந்த பாடத்திட்டம் வருவதற்கு முன்னாலே உள்ள தொகுப்புகளிலெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டு கவிஞர்கள் தமிழகத்திலே பிறந்திருக்கின்ற கவிஞர்கள் அவர்களுடைய பாடல்களை மட்டுமே பாடப்பகுதியிலே வைக்கின்ற பழக்கம் உண்டு ஆனால் இன்றைக்கு தமிழர்கள் உலகளாவிய நிலையில் பரவி இருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய தாய் தமிழகத்திலே வாழ்கின்ற தமிழ் மக்களை விட அயல் நாடுகளிலே அயற்புலங்களிலே வாழ்கின்ற தமிழர்கள் தமிழ் மீது எல்லையில்லாத காதல் கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணம் என்பது அது ஒரு அந்நிய தேசம் என்று சொல்வதற்கு இல்லை அரசியல் அமைப்பின்படி அது இன்றைக்கு இலங்கை என்ற வேற்று நாடாக இருந்தாலும் தமிழர்களுக்கு அது பூர்வ குடிமக்களாக அங்கே வாழ்ந்திருந்த ஒரு நாடு ஆகையினால சங்க இலக்கியத்திலேயே ஈழத்து பூதந்தேவனார் என்ற ஒருவருடைய பெயர் காணப்படுகிறது ஆக ஈழம் என்பது தமிழர்களுக்கு தாய்மண்ணாகவே திகழ்ந்த ஒரு இடம் ஆகையினாலே தான் ஈழத்திலே இருந்து பல தமிழறிஞர்கள் மிகவும் உயர்ந்த நிலையிலே தமிழை பரப்பியிருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர் கதிரைவேர் பிள்ளை அண்மையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் கம்பவாரதி ஜெயராஜ் அவர்கள் இப்படி பலரும் தமிழிலே வல்லவராக விளங்கியிருக்கிறார்கள் அதை சொன்னாலே அது ஒரு தனி பகுதியாக மாறிவிடும் ஆக இங்கே அப்படி இலங்கையை சார்ந்த யாழ்ப்பாணத்தை சார்ந்த வில்வரத்தனத்துடைய பாடல் இங்கே பாடமாக வைக்கப்பட்டிருப்பது அந்த அடிப்படையிலே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நுழையும் முன் என்ற பகுதியிலே ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் மொழி என்றால் என்ன என்பதை விளக்கியிருக்கிறார் மொழி என்பது மனித இனத்தினுடைய ஆதி அடையாளம் என்று சொல்லுகிறார் ஆதி அடையாளம் என்றால் என்றைக்கு விலங்கு நிலையிலிருந்து மனிதன் ஒருவருக்கொருவர் பேசத் தொடங்குகிறார்களோ கருத்து பரிமாற்றம் நிகழ்கிறதோ அந்த கருத்து பரிமாற்றத்தை முதலிலே சைகை வாயிலாக தெரிவித்திருக்கிறான் பின்பு ஓவியம் போன்ற கோடுகளாக வரைந்து தெரிவித்திருக்கிறான் பிறகு விலங்குகளுடைய ஒலி பறவைகள் ஒலி இவற்றையெல்லாம் எழுப்பி தெரிவித்திருக்கிறான் பின்னர் அவன் தமக்குள்ளே தம்முடைய இனத்திற்கு புரிவது போல சில ஒலிக்கூறுகளை அடையாளமாக்கியிருக்கிறான் அந்த அடையாளமாக திகழ்வதுதான் மொழி ஆகையினாலே பண்பாட்டு பரிணாம வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டு உருவானது என்கிறார் ஓர் இனத்தினுடைய மையப்புள்ளியாக விளங்குவதும் மொழியே ஆக ஓர் இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இனத்தினுடைய மொழி அழித்துவிட்டாலே அந்த இனம் அழிந்து போய்விடும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரும் தாக்குதலை எவ்வளவோ ஆண்டு காலமாக தமிழ் மொழியின் மீது விடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனாலும் தமிழ் இன்னும் உயிர்ப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய தமிழர்கள் தமக்குள்ளே 1000 வேறுபாடுகள் இருந்தாலும் மொழி என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே 7 கோடி மக்களும் ஒன்றாக இருப்பதுதான் அந்த ஒன்றிணைப்பு ஒருங்கிணைப்பு நம்முடைய மொழியின் மூலமாகத்தான் நிகழும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அது நம் இருப்பின் அடையாளமாக இருப்பது மொழி தமிழ் மொழியினுடைய வேர் சங்ககாலத்திலே தொடங்கி இன்றைய காலம் வரையும் அதான் சொல்லிட்டார் பாருங்க இடர் பல களைந்து உயர்தனை செம்மொழியாய் செழித்தோங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார் இதெல்லாம் எதற்காக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் கேள்வி பதிலுக்காக மட்டுமன்று
பிள்ளைகள் நம்முடைய தாய்மொழியினுடைய திறம் அதனுடைய ஒரு வன்மை அதனுடைய கொடை இவற்றையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். இந்த பாடப்பகுதியில் வில்வரத்தினம் அவர்கள் தமிழுக்கு பல்லாண்டு பாடி இருக்கிறார்கள். ஏனென்றால் அதாவது ஆண்டாள் நாச்சியாரை ஈன்றெடுத்த பெரியாழ்வார் இருக்கிறாரே, அந்த பெரியாழ்வார் அங்கே அதாவது கருடன் மேலே ஆரோகணித்து வந்த அந்த விஷ்ணுவுக்கு ஆக அந்த திருமாலுக்கு பல்லாண்டு பாடியிருக்கிறார் இல்லைங்களா. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப்பு என்று சொல்லுகிறார். ஆனால் இவரோ தமிழுக்கு பல்லாண்டு பாடுகிறார் என்று சொன்னால் என்ன பொருள்? தமிழ் வேறு, இறைத்தன்மை வேறு என்று இவர் காணவில்லை. இரண்டும் ஒன்று என்பதுதான் அவருடைய கருத்து. ஆகையினாலே அந்த பாடலை அப்படியே முதலில் படிக்கின்றேன். படித்துவிட்டு அதில் ஆழமான கருத்தை மட்டும் நாம் இங்கே சொல்வோம். என் அம்மை, என் அம்மை, ஒரு கற்புள்ளி போட்டிருக்காங்க பாருங்கள், அது முக்கியம். அந்த இடத்துல நாம் நிறுத்தணும். என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றிமண் அழகே, ஒற்றி எடுத்த நெற்றிமண் அழகே, வழி வழி நினது அடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே. வழி வழி நினது அடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறை மணி தந்தவளே. உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும். காற்றில் ஏறி கனை கடலை நெருப்பாற்றை மலைமுகடுகளை கடந்து செல் எனச் செல்லும் ஓர் பாடலை கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்களின் உறவெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும். ஏடு தொடக்கி வைத்து என் அம்மை, இது மனப்பாட பகுதி, அதனால் மாணவர்களே அதை கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. ஏடு தொடக்கி வைத்து என் அம்மை மண்ணிலே திட்டி திட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும். எழுதுகின்ற யுகத்தின் ஓர் பாடலை என்று முடிக்கின்றார். இந்த பாடலுக்கு பொருள் ரொம்ப ஆழமான பொருள். ஏனென்றால் இது விடுநிலைப்பா என்று சொல்லக்கூடிய புதுக்கவிதை மரபிலே அமைந்தது. ஏனென்றால் இந்த புதுக்கவிதைக்கு பல பெயர்களை சொல்லுகிறார்கள். குறிப்பாக பாரதி வசன கவிதை என்று சொல்லுகிறான். ஆனால் நம்முடைய பாட்டன் இளங்கோ இயற்றிய சிலப்பதிகாரத்திலே உரை இடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்று சிலப்பதிகாரம் சொல்லப்படுகிறது. ஆக அந்த உரைப்பகுதியை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் அதுவும் பாடல் வடிவமாகவே இருப்பதை நாம் காணலாம். ஆக எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என்று சொல்லக்கூடிய உறுப்புகளால் அமைந்த கட்டுப்பட்ட அந்த பாக்களை விட இன்றைக்கு கவிஞர்கள் வடிக்கின்ற பாக்களுடைய வீச்சு இன்றைக்கு அயல உலகமெங்கும் விரைவாக பரவிவிடுகிறது. காரணம், இது கணினி யுகம். இந்த கணினி யுகத்திலே அழகான சந்தங்களோடு பாடுவது என்பது ஒரு வகை, கருத்துக்களை மையமாக கொண்டு பாடுவது மற்றொரு வகை. அதைத்தான் அதாவது ஆங்கிலத்திலே சொல்வதென்றால் ஃப்ரீ வேர்ஸ் என்று சொல்வார்கள். வால்ட் விட்மன் போன்ற அறிஞர்கள் கடைப்பிடித்த வழி இது. அவரை பின்பற்றித்தான் பாரதி வசன கவிதை எழுதினான். அந்த பாரதிக்கு பின்னாலே இன்றைக்கு அந்த மரபிலே பல்வேறு கவிஞர்கள் புதுக்கவிதை என்ற பெயரிலே வடிக்கிறார்கள். அதனால் தான் ஒரு கவிஞன் சொன்னான், புதுக்கவிதை இலக்கணங்கள் இதற்கு இல்லை என்று சொன்னான். ஆக இலக்கணம் இல்லாமல் இருந்தாலும் அதில் ஆழமான கருத்து இருக்க வேண்டும். கருத்து இல்லாமல் வெறும் சொற்களை அடுக்கி வைத்தால் மட்டும் அது கவிதை ஆகாது. ஆகையினால்தான் என்ன அழகாக சொல்லுகிறார் பாருங்கள், என் அம்மை என்று சொல்லுகிறார். ஆக அம்மை என்றால் அம்மா என்று பொருள். ஆக அழகான தமிழ்ச்சொல் அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே மணிவாசகர் சொல்லுவார். ஆகையினால் அம்மை என்பது தாய் என்று பொருள். என் அம்மை அவர் அந்த உரிமையை சொல்லுகிறார். ஆக ஒவ்வொருத்தரும் பேசும்பொழுது என் அம்மை என் தாய் என் தாய் என்று சொல்ல வேண்டுமா?
ஆகையினாலே தமிழனாக பிறந்த அனைவருக்கும் ஒரே தாய் உண்டென்று சொன்னால் அந்த தாய் தமிழ்தான். ஆகையினாலே தான் பாரதிதாசன் சொல்லும் பொழுது தமிழ் எங்கள் உயிருக்கு தாய் என்று சொல்வார். தமிழங்கள் உயிருக்கு தாய் என்று சொல்வார். அடுத்து அவர் சொல்லும் பொழுது தாய் எழில் தமிழை எங்கள் தமிழரின் கவிதை தன்னை எங்கள் என்று சொல்வார். ஆக தாய் என்று சொல்வது நமக்கு நம்மை பிறப்பித்தவளுக்கு கொடுக்கின்ற ஒரு மரியாதை. ஆக அதுபோல நம்மை பேச்சினாலே பிறப்பித்தவள் தமிழ். ஆகையினாலே தான் என் அம்மை என்று சொல்லுகிறார். ஆக அந்த தாயை நாம் எப்படி பணிய வேண்டும் என்பதை அடுத்து சொல்லுகிறார். ஒற்றி எடுத்த நெற்றி மண் அழகே என்று சொல்லுகிறாள். தரையிலே நெடுஞ்சான்கடையாக விழுந்து நம்முடைய நெற்றி மண்ணிலே படுமாறு அவளை வணங்க வேண்டுமா? அப்படி வணங்கும் பொழுது நம் நெற்றியிலே மண் படுகிறதல்லவா? அந்த மண் என்ன என்று சொன்னால் ஒவ்வொருவரும் மத சின்னங்களை அணிந்து கொள்ளுகிறார்களே நெற்றியிலே, அந்த மத சின்னங்களை விட இந்த மண் நமக்கு அழகானது என்று சொல்லுகிறார். ஆகையினால என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றி மண் அழகே என்று தேற்றாகாரம் போடுகிறார். தேற்றாகாரத்திற்கு என்ன பொருள் என்றால் அது அழகுதான், ஆனால் அது மண்தான். அந்த மண் நமக்கு அழகு, ஏன்? அது தமிழ் மண். எங்கே இருந்தாலும் தமிழ் மண். அந்த தமிழ் மண் நம்முடைய நெற்றியில் படும்பொழுது நம்முடைய நெற்றிக்கு மட்டுமல்ல நம்முடைய உடலுக்கே அது அழகாக திகழ்கிறது என்கிறார். அடுத்து என்ன சொல்லுகிறார்? அதாவது தமிழே, என் அம்மையே, உன்னை எல்லோரும் பாடியிருக்கிறார்கள். படித்தவன் பாடியிருக்கிறான், படிக்காதவன் பாடியிருக்கிறான், எல்லோரும் பாடியிருக்கிறார்கள். அதைத்தான் நாட்டுப்புற பாடல்கள் என்று நானிலத்தோர் சொல்லுகிறார்கள். ஆகையினாலே வழி வழி நினது அடி தொழுதவர், ஆக மரபு வழி மரபு வழியாக உன்னுடைய பாதத்தை வணங்குபவர்கள் என்று யார் என்று சொன்னால், ஆக உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே என்று சொல்லுகிறார். ஆக உழுதவர் உன்னை பாடியிருக்கிறார்கள், அது உழவு பாடல். அதைத்தான் சிலப்பதிகாரத்திலே உழவர் ஓதை மதகோதை உடைநீர் ஓதை தன்பதன்கொள் விழவர் ஓதை சிறந்தார்ப்ப நடந்தாய் வாழி காவேரி என்று சொல்லுகிறார். அடுத்து விதைத்தவர், அதற்கடுத்து வியர்த்தவர் என்றல்ல பாடுபடுகின்ற பாட்டாளி மக்கள். இந்த பாட்டாளி மக்கள் எல்லோருக்கும் நிறை மணி தந்தவளே என்று சொன்னால், அதாவது சத்தான மணியான அந்த அறிவு உணவை தந்தவள் நீதான் என்று சொல்லுகிறார். ஆக நம்முடைய உயிருக்கு தாயாக விளங்கிய அந்த தாய் நமக்கு அறிவுக்கு அந்த உணவை கொடுத்திருக்கிறாள். ஆக நிறை மணி என்று சொன்னால் வயல்களிலே விளைந்து வருகின்ற அந்த உணவுப் பொருட்கள் என்று பொருள். ஆனால் இங்கே அறிவு என்ற மணியை நமக்கு தமிழ் தாய் கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே நான் உனக்கு பல்லாண்டு வாழ வேண்டும், ஆக நீ வாழ வேண்டும், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வலகோடி நூறாயிரம் நீ வாழ வேண்டும், உனக்கு நான் பல்லாண்டு பாடத்தான் வேண்டும் என்று சொல்லுகிறார். அதற்கடுத்து அதாவது எப்படிப்பட்ட பாடலை பாட வேண்டும் என்று அடுத்து சொல்லுகிறார். காற்றில் ஏறி கனை கடலை நெருப்பு ஆற்றை மலைமுகடுகளை கடந்து செல் எனச் சொல்லுவோர் பாடல் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட பாடலை பாட வேண்டும் என்றால் என்றும் நிலைத்திருக்கின்ற பாடல். அதாவது கடும் சூறாவளி வந்தாலும் அது சிதையாமல் இருக்க வேண்டும். அடுத்து கடல் கொதித்தாலும், சுனாமி என்று சொல்லுகிறாரே ஆழிப்பேரலை, அது வந்தாலும் அழியாமல் இருக்க வேண்டும். அடுத்து அந்த எரிமலைகள் கக்கி கொண்டு வருகின்ற நெருப்பு இருக்கிறதே, அது வந்தாலும் கூட அங்கே அழியாத ஒரு பாடல் வேண்டும். அடுத்து மலை முகடுகள், அதாவது எல்லைகளை தாண்டிய ஒரு கவிதைகளை நான் பாட வேண்டும். ஏனென்று சொன்னால் லெமோரியா கண்டம் என்ற ஒன்று இருந்தது, அந்த லெமோரியா கண்டம் அழிந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆக முதன் முதலாக பாண்டியர்கள் சங்கம் வைத்தது தென்முதிரை என்று சொல்லுகிறார்கள். அந்த தென்முதிரை ஆழிப்பெறலையாலே அழிந்து போய்விட்டது. அடுத்து இரண்டாவது சங்கம் இருந்தது கபாடபுரம் என்று சொல்லுகிறார்கள், அதுவும் அழிப்பேரலையாலே அழிந்து போய்விட்டது. அந்த கபாடபுரத்தின் எச்சமாக இருப்பதுதான் இலங்கை என்று சொன்னால் அது ஒன்றும் மிகையில்லை. ஆகையினாலே அந்த கபாடபுரங்களை காது கொண்ட பின்னாலும்,
ஆக அழிப்பேரலை வந்தாலும் சரி, அதற்கடுத்து நெருப்பாறு வந்தாலும் சரி, சூறாவளி வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் கூட காலத்தால் சாகாத தொல் கனிமங்களின் உரமெல்லாம் சேர என்று சொன்னால் சங்க இலக்கியத்திலிருந்து இன்று வரை இருக்கின்ற இலக்கிய பரப்புகள் கனிமங்கள் என்று சொன்னால் அதாவது அந்த வளங்கள் வளம் என்று பொருள். கனிமம் என்ற சொல்லுக்கு மண்ணின் வளம் என்று பொருள். மண்ணுக்குள் இருக்கின்ற வளத்தை எப்படி தேடி தேடி துருவி துருவி எடுத்துக்கொண்டு நாம் பயன்படுத்துகிறோமோ அதுபோல சங்க இலக்கியத்திலிருந்து இன்றைய இலக்கியம் வரை இருக்கின்ற கருத்துக்களையெல்லாம் உள்ளடக்கி நாம் பாடத்தான் வேண்டும். ஆக என்ன நிலை ஏற்பட்டாலும் நாம் நம்முடைய தமிழ் மொழியை பாட வேண்டும். உரமெல்லாம் சேர, உரம்னா நெஞ்சுறுதி என்று பொருள். ஆக நெஞ்சுறுதியோடு நாம் இந்த தமிழை பாடத்தான் வேண்டும். அதுதான் தமிழனாக பிறந்த நம்முடைய தாய்க்கு செய்கின்ற நன்றி கடன் என்று சொல்லுகிறார். அடுத்து மனப்பாட பாடல் பாருங்கள். ஏடு தொடக்கி வைத்து என் அம்மை, என்னுடைய தாய் எதிலே என்னை தொடக்கம் செய்கிறாள் என்றால் ஏடுகளிலே எழுதுவதற்கு முதலில் உயிரெழுத்தாகவும் மெய்யெழுத்தாகவும் முதலெழுத்தாக நின்று என்னை தொடக்குகிறார். ஆக அதனால்தான் தமிழன் பெயர் வைத்த பொழுதே உயிர் என்றும் மெய் என்றும் உயிர்மை என்றும் பெயர் வைத்தான். ஏனென்றால் உயிர் இல்லை என்றால் உடம்பு இருக்காது, உடம்பு இல்லை என்றால் உயிர் இருக்காது, இரண்டும் சேர்ந்தால்தான் இயங்க முடியும். ஆக இயங்குகின்ற மொழியாக இருக்கின்ற என் தமிழே, நீ ஏட்டிலே என்னை தொடக்கம் செய்து அடுத்து அந்த ஏடுகளிலே எழுதுவது மட்டும் போதாது. எப்படிப்பட்ட பாடலை நான் பாட வேண்டுமென்றால் மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனை. ஏனென்றால் பழங்காலத்திலே உங்களுக்கு திண்ணைப்பள்ளிக்கூடத்திலே பிள்ளைகளுக்கு எப்படி பாடம் கற்பிப்பார்கள் என்றால் அங்கே முன்னாலே மணலை பரப்பி இருப்பார்கள். அங்கே இருக்கின்ற அந்த ஆசிரியர் தன்னுடைய விரலை கையிலே பதிய, அதாவது அந்த குழந்தையுடைய கையை இறுக பற்றி கொண்டு மணிக்கட்டையை பற்றி கொண்டு விரலை முன் துருத்த வைத்து அந்த மணலிலே ஆ என்று அந்த அரிச்சுவடியை அழுத்தி எழுத வைப்பார். அப்பொழுது விரல் நுனியானது தேயும். தேய 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 இங்கே மேலும் மேலும் வளர்வது தமிழ். ஆக விரல் நுனி தேய தேய அங்கே தமிழ் உள்ளே வளர்ந்து கொண்டிருக்கும். ஆக அந்த விரல் முனையை, ஆக தொடக்க இன்றைக்கு அப்படியெல்லாம் இல்லை, இன்றைக்கு அந்த பழக்கத்துக்காகத்தான். அதாவது விஜயதசமி அன்றைக்கு என்ன செல்றா செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு தட்டில் அரிசியோ இல்லை நெல்லவையோ பரப்பி அந்த ஆணாவை அரிச்சோடியை கற்பிக்கின்ற வழக்கம் அந்த பழங்கால வழக்கத்தினுடைய ஒரு தொடர்ச்சி தான். அப்படி அந்த விரல் முனையை வைத்து நான் எழுத தொடங்கிய அந்த கையினாலே தீயிலே தோய்த்துன்றார். தீயிலே தோய்த்து என்றால் என்ன பொருள்? நெருப்பில் கொண்டு போய் கையை விடுறதுன்னு அர்த்தமா? பாரதி சொல்வான் அல்லவா, திக்குள் விரலை விட்டால் நந்தாலாலா, நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தாலாலா என்று சொல்வானே, அப்படிப்பட்ட தீ. ஆக நமக்கு அந்த தீ சுடாது. ஏனென்றால் உள்ளுக்குள்ளே வெப்பமாக கனன்று கொண்டே இருப்பது தான் அந்த தீ. ஏனென்றால் நம் மொழி வாழ வேண்டும், நம்முடைய தமிழர்கள் நம்முடைய தமிழ் இனம் வாழ வேண்டும் என்று எப்பொழுதுமே கனந்து கொண்டிருக்கின்ற அந்த நெருப்பை தொடும் பொழுது என்னாகும்? சுடாது, அது குளிரும். அதனால தான் தீக்குள் விரலை விட்டால் நந்தாலாலா நின்னை தீண்டும் இன்பம் என்று சொல்லுகிறான். அந்த இன்பம் இந்த தமிழை தீண்டும் பொழுது நமக்கு ஏற்பட வேண்டுமா? ஆக விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரலாம் என்றால் என்ன பொருள்? எட்டு திக்குகளிலும் சென்று பரவ வேண்டும் என்று சொல்கிறார் பாரதி. சொல்கிறான் என்றால் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை. திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்திருவீர், சென்றிருவீர் எட்டு திக்கும், கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று சொன்னானே, அந்த பாடலை மனதிலே வைத்து கொண்டு வில்வரத்தினம் சொன்னதுதான் திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும். ஆக தமிழை என்ன செய்ய வேண்டும்? உலகெல்லாம் பரமும் வகை செய்தல் வேண்டும் என்பதைத்தான் எழுதுகின்றோம். ஆக எழுதுகின்ற யுகத்தின் பாடலை, நாம் எழுதுகின்ற பாடல் ஏதோ ஒரு நாள் இருந்து அன்றிருந்து அன்றைக்கழுகின்ற அந்த ஈசல்களாக விட்டிப்பூச்சிகளாக இருக்கக்கூடாது, யுக யுகமாக நிலைத்திருக்கக்கூடியவையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் யுகத்தை சொல்லும் பொழுது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கொண்டது ஒரு யுகம் என்று சொல்வார்கள். ஆக கிருத யுகம், திரேதா யுகம்,
துவாபர யுகம் கலியுகம் என்று நான்காக பிரிப்பார்கள். இப்படிப்பட்ட யுகங்களையெல்லாம் கடந்து இந்த தமிழ் வாழ வேண்டும் என்று அவர் ஆசை கொள்கிறார். ஆக அப்படி வாழ வேண்டுமென்றால் இன்றைய மாணவர்களே, நீங்கள் தமிழை ஒரு மொழி என்பன்றோ அல்லது நமக்கு ஒரு 100 மதிப்பெண் தருகின்ற பாடம் என்றோ கருதாதீர்கள். அது நம்முடைய தாய், நம்மை இன்றெடுத்தவள். அந்த இன்றெடுத்தவளுக்கு என்ன இன்றியமையாமை தருகிறீர்களோ அந்த இன்றியமையாமையை தர வேண்டும் என்பதற்காக வில்வரத்தினுடைய வேண்டுகோள். அதை செவிமடுப்போம், வாழ்த்துவோம், வணங்குவோம். என் அம்மை ஒற்றியெடுத்த நெற்றி மண் அழகே, வழிவழி நினது அடிதொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியத்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே, உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும். காற்றில் ஏறி கனைகடலை நெருப்பாற்றை மலைமுகடுகளை கடந்து செல் எனச் சொல்லுமோர் பாடலை கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்களின் உறவெல்லாம் சேரப் பாடத்தான் வேண்டும். ஏடு தொடக்கி வைத்து என் அம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும். எழுகின்ற யுகத்தின் பாடலை என்றென்றும் அந்த தமிழை, தாய் எழில் தமிழை, நமக்கு நம்முடைய உரிமைச்சம் பயிருக்கு வேறாக இருக்கின்ற தமிழை, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழக்கம் செய்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.